சிங்கமும் எறும்பும் தலைப்பு என்ன வலிமை எனக்கு இருந்த என்ன பயன். கூர்மையான நகங்களும் எஃகு போன்ற பற்களும் இருந்தும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. கேவலம் சேவல் கூவுவதை கேட்டு அச்சமும் நடுக்கமும் கொள்கிறேனே. இப்படி வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று தனக்கு தானே அழுத்து கொண்டது சிங்கம். அப்பொழுது முரம் போன்ற தன் பெரிய காதுகளை ஆட்டியபடியே யானை ஒன்று அங்கே வந்தது. எதற்காக உன் காதுகளை எப்பொழுதும் ஆட்டிக்கொண்டே நடக்கிறாய் என்று கேட்டது சிங்கம். என் காதுக்குள் சின்னஞ்சிறு எறும்பு ஒன்று நுழைந்து கடித்தால் போதும், என் உயிரே போய்விடும். அதற்கு பயந்துதான் எப்பொழுதும் காதை ஆட்டிக்கொண்டே நடக்கிறேன் என்று பதில் சொன்னது யானை. இவ்வளவு பெரிய யானையே சிறிய எறும்பிற்கு பயப்படுகிறதே. நம் நிலை எவ்வளவோ பரவாயில்லை என்று மகிழ்ந்தது சிங்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.